ஒரு நாட்டில் இருக்கிற பல மக்கள், அது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டோட மகாராஜா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பொறாமைப்படக்கூடிய ஒரு மனிதரை பற்றி தான் நாம் இந்த கதையில் பார்க்க போகிறோம். அவர் ஒரு வயதான மனிதர் தான். ஆனால் அந்த வயதான மனிதரை பார்த்து அந்த மக்கள் எல்லாருமே ரொம்ப பொறாமைப்படுவாங்க. அவருடைய வாழ்க்கை முறையை பார்த்து எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. இது மன்னர் கூட இது விதிவிலக்கு இல்லைங்க, மன்னருமே அவரை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுவார். அப்படி எந்த மாதிரியான வாழ்க்கை முறை அவர் வாழ்ந்தார் அப்படிங்கிறத ஒரு சின்ன கதை மூலமாக பார்க்கலாம். அந்த நாட்டில் அந்த வயதான மனிதர் வந்து பார்த்திங்கன்னா வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அந்த வயதான மனிதருக்கு ஒரே ஒரு மகன் மட்டும் இருந்தாங்க. அவங்க ஃபேமிலியோடு ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அவர்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு குதிரை ஒன்று இருந்துச்சு. ஒரு வெள்ளை கலரில் ஒரு அழகான குதிரை ஒன்று இருந்துச்சு. அந்த குதிரை பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். பார்க்குறவங்க எல்லாருமே ரொம்ப வசியப்படுத்துகிற அளவுக்கு அதோடய அழகு இருந்துச்சு. எல்லா மக்களுமே அந்த குதிரை மேலே ஆசைப்பட்டாங்க. அவங்க வீட்லேயுமே அந்த மாதிரி ஒரு குதிரை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க. அந்த குதிரையோட வளர்ச்சி ஆகட்டும், அந்த குதிரையோட நேர்த்தி ஆகட்டும், எல்லாமே மக்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. மக்களுக்கு மட்டும் இல்லை, அந்த நாட்டோட மன்னருக்குமே அது ரொம்ப பிடிச்சி போச்சு. அவர் அந்த நாட்டோட மன்னருமே எத்தனையோ 1000 பொற்காசுகள் கொடுக்குறேன், அந்த குதிரையை மட்டும் எங்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயதான மனிதர்கிட்ட கேட்டார். ஆனால் அந்த வயதான மனிதர் வந்து எதுக்குமே அவர் செவி சாய்க்கலை. எவ்வளோ ஆஃபர் வந்தாலும் சரி அந்த ஆஃபர்லாம் அவர் நிராகரிச்சிட்டார். அவர் சொல்கிற ஒரே வார்த்தை என்னென்னா, அந்த குதிரையை வந்து நான் என்னுடைய குடும்ப உறுப்பினர் மாதிரி வளர்த்துக்கிட்டு இருக்கேன். என்னோடய குடும்ப உறுப்பினரை நான் வந்து காசுக்காக நான் விற்க மாட்டேன், நீங்கள் அப்படி விற்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கேள்வி கேட்பார். அப்படி கேட்ட உடனே எல்லாருமே திரும்ப போயிடுவாங்க. இப்படியே பல மாதங்கள் கடந்து போயிட்டு இருந்துச்சு. அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே இவர் ஏன் இந்த மாதிரி அந்த குதிரையை பாதுகாக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு புரியலை. எல்லாருக்குமே ஒரு மாதிரி பொறாமைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மனிதர் மேலே. நாம் எவ்வளவோ காசு கொடுக்குறோன்னு சொல்கிறோம், ஆனாலுமே இவர் வந்து குதிரையை தரமாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த மன்னருக்குமே ஒரு விதமான பொறாமை உண்டாயிருச்சு. இப்படியே நாட்கள் கடந்து போய்கிட்டு இருந்துச்சு. எல்லா மக்களுமே ஏதாவது அந்த குதிரைக்கு நடந்துராதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏதாவது ஒரு தீமை நடந்துராதா அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் காலையில் இந்த மனிதர் போயிட்டாங்க. குதிரை கட்டி வச்ச இடத்துல போய் பார்க்குறாரு, ஆனால் அங்கே வந்து அந்த குதிரை இல்லை. அந்த குதிரை எங்கே போச்சுனே தெரியல. அவருமே எங்கெங்கேயோ தேடி பார்க்குறாரு. அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருக்கிட்டையுமே விசாரித்து பார்க்குறாரு. இவரை விசாரிக்கிற மக்கள் எல்லாருமே இவர் வந்து கேலியும் கிண்டலமாக தான் பேசுகிறாங்க. ஏங்கய்யா, உங்களுக்கே வயசாயிருச்சு, உங்களுக்கெல்லாம் எதுக்கு அவ்வளோ பெரிய குதிரை அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஒரு சிலர்லாம் வயசான காலத்தில் உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை, பேசாமல் ராஜா கொடுத்த அந்த காசை வாங்கிட்டு உங்கள் வயசான இந்த காலத்தை வந்து ரொம்ப சந்தோஷமாக அனுபவிக்கலாம்ல, அதை விட்டுட்டு எதுக்கு அந்த குதிரையை வச்சுக்கிட்டு அப்படி திரிஞ்சிக்கிட்டு இருந்தீங்க, இப்போ பார்த்தீங்களா உங்களாலே குதிரையை வந்து பாதுகாக்க முடியல, யாரோ திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதோடைய துன்பத்தை பார்த்து எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் யார் என்ன பேசினாலையும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து எதையுமே இவர் வந்து செவி சாய்க்கலை. ரொம்ப அமைதியாக அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிட்டார். அவர் போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லிட்டு போனார். அது என்னென்னா, இங்கே பாருங்கப்பா, இப்போ உண்மை என்னென்னா, இப்போ எங்கிட்ட குதிரை முன்னே இருந்துச்சு, இப்போ குதிரை இல்லை, அது மட்டும்தான் உண்மை. மற்றபடி இதுக்காக நான் வருத்தப்படுறதோ இதுக்காக நான் வந்து ரொம்ப மன வருத்தத்துக்கு ஆளாகிறதெல்லாம் கிடையாது. உண்மையை நான் உணர்ந்துட்டேன், இப்போ எங்கிட்ட குதிரை இல்லை, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அமைதியாக அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டார். இப்போ அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா ரொம்ப நாளாக அவர் வந்து குதிரையை வச்சுக்கிட்டு யாருக்குமே தராமல் இருந்தார், இப்போ குதிரையை வந்து காணாமலே போயிடுச்சு, இதெல்லாம் அவருக்கு தேவைதான் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மாதம் கழித்து அந்த குதிரை திரும்பவும் அந்த குதிரை கட்டியிருந்த இடத்துக்கே திரும்ப வந்துருச்சு. அந்த மனிதர் போய் பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா யாருமே அந்த குதிரையை வந்து திட்டிட்டு போல, அதுவாகவே கயிறு கலந்துக்கிட்டதுனால அந்த காட்டு பக்கமாக அது வந்து ஓடி போயிடுச்சு. இப்போ என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னா, அந்த ஓடி போன குதிரை வந்து அதே மாதிரி ரகத்தில் சேர்ந்த இன்னும் ஒரு 12 குதிரைகளை கூட கூட்டிகிட்டு வந்துடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா, முதல்ல இவர்கிட்ட ஒரே ஒரு குதிரை தான் இருந்துச்சு. அந்த குதிரையை வந்து ரொம்ப விலை மதிப்பு இல்லாத ஒரு குதிரையாக இருந்துச்சு. இப்போது அதே போல் இன்னும் 12 குதிரைகள் இவர்கிட்ட இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு குதிரை பண்ணை உருவாக்குற அளவுக்கு இவர்கிட்ட பெரிய குதிரைகள்லாம் வந்து சேர்ந்துருச்சு. இதை பார்த்த உடனே மறுபடியும் மக்கள்லாம் அங்கே கூடினாங்க. கூட்டிகிட்டு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா, அவங்கெல்லாம் இவர்கிட்ட வந்து, ஐயா நீங்கள் சொன்னது சரிதான் போலையே, நாங்கள் கூட அது வந்து உங்களுக்கு ஒரு துரதிருஷ்டமான செயல் நினைச்சோம், உங்கள் குதிரை காணாமல் போனது. ஆனால் காணாமல் போன குதிரையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டங்களை கொண்டு வந்திருக்கு. இப்போ நீங்கள் ஒவ்வொரு குதிரையை வித்தீங்கனாவே நீங்கள் பல கோடி ரூபா சம்பாதிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேச ஆரம்பித்தாங்க. இதுக்குமே அந்த மனிதர் வந்து எந்த ஒரு மகிழ்ச்சி ரொம்பலாம் அவர் பேசலை. எப்பவும் போல் என்ன சொன்னார்னா, அதாவது உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து குதிரை எங்கிட்ட இருக்குது, அது கூடவே என்கிட்ட இன்னும் ஒரு 12 குதிரைகள் இருக்குது, இது மட்டும் தான் உண்மை. மற்றபடி இதனால் நான் வந்து ரொம்ப அதிக மகிழ்ச்சியோ அதிக வருத்தத்துக்கெல்லாம் ஆளாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு ரொம்ப அமைதியாக போயிட்டார். இப்போ அந்த 12 குதிரைகளை வச்சுக்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக அவர் வாழ்க்கை போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த குதிரைகளுக்கெல்லாம் பயிற்சி கொடுக்கணும், ஏன்னா அது வந்து காட்டிலேருந்து வந்த குதிரைகள், அதனால் அந்த குதிரைகளுக்கெல்லாம் பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட ஒரே ஒரு மகனான அந்த பையன் வந்து அந்த குதிரைகளுக்கெல்லாம் பயிற்சி கொடுக்குறாரு.
அப்படி பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு குதிரை மேலேருந்து கீழே விழுந்துடுறாரு. விழுந்தவரோட கால் வந்து உடஞ்சிருது. இப்போ கால் உடஞ்சிருச்சு, அவரால் வந்து முன்ன மாதிரி நடக்க முடியல. எவ்வளோதான் மருத்துவம் பார்த்தாலுமே எப்படி பழையபடி நடந்தவரோ அந்த மாதிரி நடக்க முடியலை. இது ரொம்ப வருத்தகரமான செயல் தான். மறுபடியும் மக்கள் எல்லாமே கூடுறாங்க. கூட்டிகிட்டு அந்த மனிதர்கிட்ட மறுபடியும் சொல்கிறாங்க, நாங்கள் கூட 12 குதிரை வந்தது உங்களுக்கு அதிர்ஷ்டம் நினச்சோம், ஆனால் அது வந்து ரொம்ப துரதிருஷ்டமாக இருக்கே. இப்போ பார்த்தியா, உன்னோட ஒரே ஒரு பையனோட கால் உடஞ்சிருச்சு. இப்போ அந்த பையனுக்கு வந்து இப்போ திருமணம் பண்ணணும், அடுத்து திருமணம் பண்ணுறதுக்கு வந்து பொண்ணு சரியாக அமையணும், பல பிரச்சனைகள் உண்டு பண்ணிடுச்சு அந்த குதிரைகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வருத்தப்படுறாங்க. இதுக்குமே அந்த மனிதர் வந்து எதுக்குமே செவிசாய்க்கல. எப்பயும் சொல்கிற மாதிரி, அதாவது உண்மை என்னென்னா, இப்போ என் பையனுக்கு வந்து கால் உடஞ்சிருக்கு, அவனுக்கான தேவைகளை நான் வந்து பூர்த்தி செஞ்சுருவேன், அது ஒரு பிரச்சனையே கிடையாது, நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் போயிட்டு உங்களுடைய வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டுறாரு. மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்துச்சு, என்ன இந்த மனிதர் எப்போவுமே நடுநிலையாகவே இருக்கார், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ரொம்ப அமைதியாக இருக்கார், எவ்வளோ சந்தோஷம் வந்தாலும் ரொம்ப அமைதியாக இருக்கார், என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அப்புறம் அவங்க எல்லோரையும் போயிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, அதே சமயத்தில் அந்த நாட்டு மேலே எதிர் நாட்டு படைகள் வந்து படையெடுத்து வந்திருக்காங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, அந்த எதிர் நாட்டு படைகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காங்க, எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த நாட்டில் இருக்கிற படை வீரர்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்குது. இதனால் மன்னர் வந்து உடனடியாக ஒரு அரசாணை வெளியிடுறாரு. அதில் என்னென்னா, இந்த நாட்டோட இளைஞர்கள் எல்லாருமே இந்த நாட்டோட படையில் சேர்ந்து போர் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசாணை வெளியிடுறாரு. இந்த அரசாணை வெளியிட்ட உடனே பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டில் இருக்கிற எல்லா இளைஞர்களுமே பிடிச்சு கொண்டு போய் அந்த போர் படையில் சேர்த்தி விட்டுறாங்க. ஆனால் அந்த வயதான மனிதரோட மகன் இருக்கார்ல, அவருக்கு வந்து கால் உடஞ்சிருக்கு. அந்த காரணத்தினால இவரால் நடக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக அவர் மட்டும் கூட்டிகிட்டு போகல, மற்றபடி அந்த ஊரில் இருக்கிற எல்லா இளைஞர்களுமே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்போ மறுபடியும் மக்கள் வந்து அந்த வயதான மனிதர்கிட்ட வந்து பேசுகிறாங்க, என்னென்னா, ஆமாப்பா நீ சொன்னது சரிதான், நாங்கள் கூட உன்னோட பையனுக்கு கால் உடைஞ்சது ரொம்ப துரதிருஷ்டவசமான செயல் நினச்சோம், ஆனால் அதுவே பார்த்திங்கன்னா அந்த பையனுக்கு ரொம்ப பெரிய அதிர்ஷ்டமாக இருக்குது. இப்போ பார்த்தியா, என்னுடைய மகன்களெல்லாம் வந்து போருக்கு போயிருக்காங்க, அவங்க திரும்ப வருவாங்களானே தெரியல, இப்போ நாங்கள்லாம் தான் வந்து ரொம்ப தனிமைப்படுத்தப்பட்ட மாதிரி ஃபீல் பண்ணுறோம், உனக்கெல்லாம் நல்லதாக தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதுக்குமே அந்த மனிதர் என்ன சொல்கிறாருன்னா, பாருங்கப்பா, இப்போ உண்மை என்னென்னா, உங்கள் பசங்கள்லாம் வந்து தாய் நாட்டுக்காக போராட்ட தான் போயிருக்காங்க, அவங்க கண்டிப்பாக பத்திரமா திரும்பி வருவாங்க நம்புவோம், இதுதான் உண்மை, மற்றபடி நீங்களாகவே ஏதோ ஒன்று யோசித்து அதுக்காக நீங்கள் வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புகிறாரு. இப்போ இவரோட வார்த்தைகளை கேட்ட உடனே அந்த மக்களுக்கு வந்து எப்படி நடுநிலையாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் புரியுது. அதாவது எவ்வளோ சந்தோஷம் வந்தாலும் சரி, எவ்வளோ ஒரு துக்கமான செயல் வந்தாலும் சரி, அந்த செயல்கள் எல்லாத்தையுமே நாம் வந்து ஒரு நன்மை தீமை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கக்கூடாது, எல்லாமே ஒரு செயல், அவ்வளோதான், நடக்க வேண்டிய நேரத்தில் நடந்திருக்கு அப்படின்னுட்டு அது வாழ்க்கையோட ஒரு அங்கமாக எடுத்துக்கிட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு நம்ம இதுதான் நன்மை இதுதான் தீமைன்னு சொல்லிட்டு நம்ம எப்போல்லாம் பிரித்து பிரித்து பார்க்குறோமோ, அப்படி பிரித்து பார்க்க ஆரம்பித்தோன்னாவே நம்ம மூளையில் வந்து அது தேவையில்லாத ஒரு சலனங்களை ஏற்படுத்தும், தேவையில்லாத கவலைகளை உண்டு பண்ணும். அதனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து எப்போவுமே நடுநிலையாக இருக்க பழகுங்க, எப்போவுமே நன்மை தீமை அப்படிங்கிறது பிரித்து பார்க்காதீங்க, எல்லாமே ஒரு செயல், உங்கள் வாழ்க்கையோட ஒரு சின்ன ஒரு அங்கமாக மட்டும் பாருங்கள். இப்படி பார்க்க கற்றுக்கிட்டிங்கனாவே போதும், உங்கள் வாழ்க்கையில் எப்போவுமே நீங்கள் நடுநிலையாக இருக்கலாம். எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளோ ஒரு மகிழ்ச்சிகரமான செயல் நடந்தாலும் சரி, நீங்கள் எப்போவுமே ஒரு நடுநிலையை கடைபிடிக்கலாம். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட வாழ்க்கையில் ஒரு பியானோ இருக்குல்ல, நம்ம மியூசிக் வாசிக்கிற பியானோவோட நம்ம கம்பேர் பண்ணலாங்க. இந்த பியானோவில் பார்த்திங்கன்னா, வெள்ளை நிறத்தில் வந்து அந்த பட்டன்களாக இருக்கும், அதே போல் கருப்பு நிறத்தில் பட்டன்களாக இருக்கும். இப்போ நம்ம வெள்ளை நிறத்தில் இருக்க பட்டன்ஸ் எல்லாமே ஒரு நன்மை பயக்கிற செயல்னு வச்சுக்கிட்டோம்னா, அந்த கருப்பாக இருக்கிறது எல்லாமே தீமை பயக்கிற செயல்னு வச்சுக்கலாம். இப்போது ரெண்டு பட்டன்ஸ்களுமே நம்ம மாற்றி மாற்றி அழுத்தும் போது மட்டும்தான் நம்மளுக்கு இனிமையான இசை கிடைக்கும். அதுபோல் தான் நம்ம வாழ்க்கையிலுமே இந்த ஏற்றத்தாழ்வுகள், மகிழ்ச்சி சோகம் அப்படிங்கிறது எல்லாமே மாறி மாறி வந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்படி இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையுமே ஒரு ருசிகரமாக ஒரு சுவாரஸ்யமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோனாவே நம்ம எப்போவுமே நடுநிலையோடு ரொம்ப மகிழ்ச்சியாக வாழலாம். அதனால் அடுத்த முறை உங்களுக்கு எப்பயாவது ரொம்ப அதிகமான ஒரு துக்கமான செயல் வந்தாலோ, இல்லை அதிகமான ஒரு சந்தோஷமான செயல் வந்தாலோ, அது எல்லாத்தையுமே ஒரு வாழ்க்கையோட ஒரு சின்ன அங்கமாக மட்டும் எடுத்துங்க. அதுவே உங்கள் வாழ்க்கை பூரா இருக்க போகிறது கிடையாது. வாழ்க்கைங்கிறது ரொம்ப நெடுந்தூர பயணம். அந்த நெடுந்தூர பயணத்தில் இது வந்து ஒரு சின்ன அங்கம் மட்டும்தான். அடுத்து இப்போ நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி, ரொம்ப துக்கமாக இருந்தாலும் சரி, அடுத்து ஒரு சில நாட்களில் அது கண்டிப்பாக மாறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் உங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடருங்க. உங்கள் வாழ்க்கையுமே எப்போவுமே வெற்றி பயணத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கும், எப்போவுமே நடுநிலையோடு. இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.